ஈரோட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெற்கு மாவட்ட குழுவின் நிதி அளிப்பு கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடந்தது. மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டார். அப்போ அந்த நிறுவனம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய செயல்பாடு அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு ஆத்திரமூட்டக்கூடிய நடவடிக்கையாகவே தொடர்ந்து மேற்கொள்ளுகிற காரணத்தினால்தான் அங்கு பிரச்சனைகள் வெடிக்கிறது, போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது, தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கம் அறிவித்திருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழலில் பலர் கைசியப்பட்டு சிறையில் இருக்காங்க. அவர்களெல்லாம் மாநில அரசு உடனடியாக விடுதலை செய்யணும். அவருடைய நியாயமான கோரிக்கையை மனப்பூர்வமாக நிறைவேற்றுவதற்கு மாநில அரசும் உரிய நடவடிக்கை எடுக்கணும், என்எல்சி நிர்வாகமும் அதற்கு உட்பட வேண்டும். இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருவோம். இன்னும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய நிலை இருக்கிறது. குறிப்பாக அரசு பணியில் இருக்கிறவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. முதலமைச்சரை அழைத்தே மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் முதலமைச்சர் பேசுகிற பொழுது நிதிநிலை சீரான பின்பு இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற துப்புரவு பணி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்த வேண்டாம், ஒப்பந்தக்காரர்களிடத்தில் விடக்கூடாது, கண்டிப்பாக விடக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு மோசடியாக மாநகரங்களில் நகரங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அவருடைய ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும். குறிப்பாக கொரோனா காலத்தில் மருத்துவர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆற்றிய பணி மகத்தான பணி என்பது யாராலையும் மறுக்க முடியாது. பல இடங்களில் அமைச்சர்களை தூய்மை பணியாளர் நாற்காலில் உட்கார வச்சு மாலை போட்டு வணங்கி கும்பிட்டு காலில் விழுந்த செய்தியெல்லாம் தொலைக்காட்சியில் பத்திரிகையில் ஊடகங்களில் வந்தது. அவருடைய கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். நிரந்தரமாக்குவதும் அவருடைய ஊதியத்தை உயர்த்துவதும் மிக மிக அவசியம், கட்டாயம். இது குறித்து ஏற்கனவே ஏஐடியூசிஎன் சார்பில் பல போராட்டங்கள் ஈரோடு உட்பட தொடர்ந்து தமிழ்நாடு போராட்டம் நடைபெற்று இருக்கிறது. தொடர்ந்து இந்த பிரச்சனையை முதலமைச்சர் திட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம், மீண்டும் வலியுறுத்துவோம்.